ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் திருமதி ஆனந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய காய்கறிகளை பார்த்திங்கன்னா முறையாக பயன்படுத்தி வந்தாலே நம்ம உடம்புல எந்த ஒரு நோயும் வராது. அந்த மாதிரி டைமில் எந்தெந்த காய்கறிகளை சாப்பிட்டா என்ன மாதிரி மருத்துவ பலன் கிடைக்கும்ன்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல் பதிவு பார்த்திங்கன்னா கோவக்காய். கோவக்காய் சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா சொரியாசிஸ், படை, சிரங்கு, முடி உதிர்வு, பொடுகு, பல் சார்ந்த பிரச்சனை, தொப்பை, சர்க்கரை நோய், சிறுநீர் கழிப்பதில் பிரச்சனை, சிறுநீரகத்தில் கல் மற்றும் கெட்ட கழிவுகள் ஆகிய அனைத்துமே குணமாகுது. வாரத்துக்கு ஒரே ஒரு முறை கோவக்காய் பொரியலாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை காலையில் ஒரு மூணு கோவக்காவை பச்சையாக சாப்பிட்றதாலே சரி, இது அத்தனை பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் ரெகுலராக செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு வந்து அதுக்கான பலன்கள் தெரியும். அடுத்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய். முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா சாம்பார் வந்து சுவையாக்கிறது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கல், வயிற்றுப்புண், கண் நோய் இதுக்கு எல்லாத்துக்குமே சிறந்த மருந்தாக பயன்படுத்தப்படுது. இது பார்த்திங்கன்னா உடலில் வலிமையை கொடுக்க வல்லது. முருங்கை இலையை பார்த்திங்கன்னா நெய்யில் பொறிச்சு சாப்பிட்டிங்கன்னா ரத்த சுகம் உள்ளவங்களுக்கு உடம்புல நல்லா ரத்தம் ஊறும். பல்லோட ஈரில் பார்த்திங்கன்னா நல்லா பல்லும் ஈரும் நல்லா கெட்டிப்படும், தோல் வியாதிகள்லாம் நீங்கும். முருங்கைக்காயை வந்து வாரத்துக்கு ஒரு முறை சேர்த்து சமைச்சு சாப்பிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய். பீர்க்கங்காய் பார்த்திங்கன்னா உடலுக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரும். மிக குறைஞ்ச அளவில் கொழுப்பு சத்தை கொண்டு இருக்கிறதோடு அதிக நீர் சத்தும் இருக்குது. உடல் எடை குறைக்க விரும்புகிற எல்லாருமே இந்த சிறந்த உணவாக அமையக்கூடியது இந்த பீர்க்கங்காய். இதை பார்த்திங்கன்னா நீங்கள் கூட்டு செஞ்சு சாப்பிட்லாம், சாம்பார் செஞ்சு சாப்பிட்லாம். இது வந்து ரத்தத்தை சுத்திகரிப்பதோடு பாதிக்கப்பட்ட கல்லீரலை வந்து சரி செய்யும். மஞ்சக்காமலை வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்லீரல் வந்து சிறிதாக பாதிக்கப்படும். அவங்க இந்த பீர்க்கங்காயை ரெகுலராக எடுத்துக்கும் போது அந்த கல்லீரல் பாதிப்பு சரியாகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சக்காமலை கண் பார்வை, சிறுநீரகக்கல், வயிற்றுக்கடுப்பு, மலச்சிக்கல் போன்ற எல்லா பிரச்சனைக்கும் சிறந்த தீர்வாக இந்த பீர்க்கங்காய் வந்து யூஸ் ஆகுது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பீர்க்கங்காயை வாரத்துக்கு ஒரு முறை சேர்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய். இந்த வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா தினந்தோறும் நைட்டில் பார்த்திங்கன்னா ஊற வச்ச தண்ணீரை நீங்கள் வந்து சாப்பிட்றதால எலும்புகள் பார்த்திங்கன்னா வலுவடைஞ்சி ஆஸ்டியோபொராசிஸ் பிரச்சனை வந்து தடுக்கப்படுது. நீரிழிவு நோயாளிகளுக்கு பார்த்திங்கன்னா இந்த ரத்த சர்க்கரையோட அளவை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கு. இந்த வெண்டைக்காயை பார்த்திங்கன்னா ஒரு மூணு வெண்டைக்காய் எடுத்து நைட்டில் வந்து நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் அந்த தண்ணியை சாப்பிட்றதால உங்களுக்கான பலன்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறை வெண்டைக்காய் பொரியலாகவும் எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம். இந்த எலுமிச்சம்பழம் பார்த்திங்கன்னா தோலில் ஏற்படக்கூடிய கரும்புள்ளிகள், சுருக்கம் இதெல்லாமே வந்து குறைக்குது. வாய் துர்நாற்றத்தை போக்கி சீரான சுவாசம் தருது. நம்மளுக்கு உடல் பருமன், நீரிழிவு வியாதியால் அவஸ்தப்படுறவங்களுக்கெல்லாம் வயிற்று வலி, வயிற்று உபசம், நெஞ்சு எரிச்சல், கண் வலி, உயர் இரத்த அழுத்தம் இருக்கவங்க எல்லாருமே இந்த எலுமிச்சையை வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா சைனஸ் ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு முறை சுடு தண்ணியோடு கலந்து சாப்பிடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா புடலங்காய். இந்த புடலங்காயை அடிக்கடிக்கு உணவில் சேர்த்து வந்தீங்கன்னா தேகம் மெலிவாக இருக்கவங்க உடல் வந்து பார்த்திங்கன்னா பருமன் அடைவாங்க. அஜீர்ண கோளாறு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பசியை தூண்டுற சக்தியை உண்டு பண்ணும். குடல் புண்ணை ஆற்றும். குடல் புண் மட்டும் இல்லாமல் வயிற்றுப்புண், தொண்டைப்புண் உள்ளவங்க கூட அடிக்கடிக்கு புடலங்காய் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அதோட பாதிப்புகள் வந்து குறையும். புண்கள் வந்து சீக்கிரமாகவே ஆறிடும். பெண்களுக்கு உண்டாகக்கூடிய கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அது மட்டும் இல்லாமல் வெள்ளைப்படுதல் பிரச்சனை, இதெல்லாமே கூட இந்த புடலங்காய் நம்ம ரெகுலராக சாப்பிடும் போது இந்த பிரச்சனைகளும் சரியாகும். ரெகுலராக சாப்பிட முடியாதவங்க வாரத்துக்கு ஒரு முறையாவது கூட்டாவோ பொரியலாவோ நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.